ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ವಿಷ್ಣು பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்கள் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சிகம் 4ஆம் பாதம் அனுஷ்யம் கேட்டை வரை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மே மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், ரணரூக ரோகஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் சந்திரன், களத்திர ஸ்தானத்தில் புதன் வக்கரம் அடைகிறார், அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளம் வருகின்றன. இந்த மாதம் கிரகங்களில் மாற்றத்தினை பார்த்தால் மே 4 அன்று புத பகவான் வக்கர நிலைமையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மே 17 செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பதற்கேற்றவாறு எதை செய்தாலும் அதில் உள்ள லாப நஷ்டங்களை கணக்கிடும் குணமுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள் அகலும், மனதில் உற்சாகம் ஏற்படும், ஆனாலும் வீண் பகை உண்டாகலாம். நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டியிருக்கும், கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும், இனிமையாக இருக்கும். உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது உடன் பிறப்புகள் உங்களுக்கு உதவிகளை புரிவார்கள். உங்களின் முன்னேற்றத்தை கண்டு பெற்றோர் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவார்கள். காதலர்களுக்கு இது இனிமை நிறைந்த மாதமாக இருக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் இணக்கமுடன் வாழ்வார்கள். வாழ்க்கை அமைதியாக நகரும். பரஸ்பரம் ஒருவர் மற்றோர் மீது வைத்திருக்கும் விசுவாசம் மற்றும் நம்பிக்கை மேலோங்கி இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, திருமண உறவில் நல்லிணக்கம் காண லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் தங்கள் செல்வ நிலை உயர காண்பார்கள். உங்கள் வருமானம் பெருகும். நீங்கள் பல வகைகளில் இருந்து பணம் சம்பாதிப்பீர்கள். புதிய நட்பு அல்லது தொடர்புகள் மூலம் நீங்கள் பண ஆதாயம் பெறுவீர்கள். மேலும் உங்கள் பொழுதுபோக்கு இந்த காலகட்டத்தில் வருமானத்தை பெற்றுத்தரும். உங்கள் வருமானம் உயரும். உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும். உங்கள் செலவுகள் கற்றுக்குள் இருக்கும். ஊக வணிகம், முதலீடு மற்றும் மியூச்சுவல் பண்டுகள் மூலம் நீங்கள் ஆதாயங்களை பெறும் வாய்ப்பும் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களின் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதி பூஜை செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். அரசியல் சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயலாற்றுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு பெறுவார்கள். உங்கள் ஒழுக்கம் மற்றும் நேரம் தவறாமல் உங்களுக்கு பணியிடத்தில் புகழை பெற்றுத்தரும் மார்க்கெட்டிங் மேலாண்மை சார்ந்த துறையினர் வெற்றி காண்பார்கள். ஆசிரியர்கள், ஜோதிடர்கள் நல்ல ஆதாயம் காண்பார்கள். ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்பு உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் மேன்மை பெற சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இந்த மாதம் சிறப்பாக நடக்கும். உணவுப் பொருட்கள், உணவகங்கள், பிரயாணம் சார்ந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கும். மருத்துவம், ஒப்பனை பொருட்கள் மூலம் நல்ல
லாபங்களை எடுக்க முடியும். ஆலோசனை சுய தொழில் போன்றவற்றில் விரைவான வெற்றி கிடைக்கும். சமூக ஊடகம் விளம்பரம் துறையினர் செழிக்கும் வெற்றி காண்பார்கள். மர சாமான்கள் நீலக்கரி இரும்பு பட்டறை பளிங்கு கற்கள் கேட்ஜெட் போன்றவற்றின் மூலம் சிறந்த லாபம் காண்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களை உங்களை தொழிலில் மேன்மைக்கான சுக்கர பூஜை செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். கலைத்துறை மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர்கள் சிறந்த வளர்ச்சி காண்பார்கள். உங்கள் படைப்பு திறன் உச்சிக்கு செல்லும். உங்கள் முயற்சிகளுக்கு விரைவான வெற்றி கிடைக்கும். எழுத்து எடிட்டிங் ஊடகம் சார்ந்த தொழில் பெரிய வெற்றி அளிக்கும். மருத்துவம் பொறியியல் மற்றும் ஐடி துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பொதுப்பணி துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் தாங்கள் விரும்பும் நல்ல பலன்களை அடைவார்கள். டிசைனிங் அச்சு தொழில் செழிப்பாக நடக்கும். நடிகர்கள் நாட்டிய கலைஞர்கள் பாடகர்கள் தயாரிப்பாளர்கள் இவர்கள் வெற்றிக்கான கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் சில உபாதைகளை நீங்கள் சந்திக்க நேரும். ஒற்றை தலைவலி அல்லது தோல் நோய் போன்ற உபாதைகளுக்கும் நீங்கள் ஆளாக நேரலாம். விட்டமின் குறைபாடு காரணமாக எலும்பு மற்றும் மூட்டுகளில் வலி அனுபவிக்க நேரலாம். உங்கள் வாகனத்தை கவனமாக ஓட்டவும். மருத்துவ செலவுகள் இந்த மாதம் சற்று கூடுதலாகவே இருக்கும். தியானம் அல்லது உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களே உங்களின் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜை செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசி மாணவர்கள் கடின உழைப்பை மேற்கொண்டால் தான் வெற்றி காண இயலும். கவன சிதறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். வெளிநாடு சென்று படிக்க நினைப்பவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள். ஒரு சிலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். ஒரு சிலர் தங்கள் ஆராய்ச்சி படிப்புகளில் வெற்றி காண்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் கல்வியில் முன்னேற்றம் காண கணபதி பூஜை செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். சமையல் செய்யும் போது கவனம் தேவை. எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். உங்களின் திறமை பழிச்சிடும். விருச்சிக ராசி அன்பர்களின் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் தைரியமாக செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரியத்தடை தாமதம் ஏற்படலாம். உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படுத்தும். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாடு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள். எதிர்பாலினத்தாருடன் பழகும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இடமாற்றம் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே மன வருத்தம் உண்டாகலாம். பெண்களுக்கு கடன் விஷயங்களில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். அரசியல் துறையினருக்கு எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது. விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தைரியம் அதிகரிக்கும். விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக செயல்பட்டு படிப்படியாக முன்னேற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். உடல் சோர்வு உண்டாகும். பணம் பல வழிகளிலும் செலவாகும். காரிய தாமதம் ஏற்படும். அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் மனக்கவலை நீங்கும். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முன்வருவீர்கள். மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் இருக்கும். விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலை பயம் இல்லாமல் எப்போதும் மகிழ்ச்சியுடன் காணப்படும் உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு
உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். சூரியன் சஞ்சாரம் ராசிக்கு ஆறில் இருப்பதால் பகைகளில் வெற்றி கிடைக்கும். பணவரத்து தாராளமாக இருக்கும், கையிருப்பு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும், மனதில் தைரியம் பிறக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயம் பெற்று தரும். உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் கூடும். சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும், பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு உழைப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். மாரியம்மனை தீபமேற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும், மனக்கவலை நீங்கும். சந்திராஷ்டம தினங்கள் May 5, 6. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் May 17 மற்றும் 18. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.